30 சிக்ஸர் 200 ரன்கள் அடுத்தடுத்து பறந்த ஹாட்ரிக் சிக்ஸர்கள் உலக சாதனை படைத்த ஜடேஜா இந்தியா அபார வெற்றி. அதாவது இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியில் முற்றிலும் இளம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இதனால் அடுத்த ஆண்டு T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி முற்றிலும் புதிய வீரர்களை வைத்து களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. எப்படி 2007 T20 உலகக்கோப்பையில் தல தோனி தலைமையில் இந்தியா முற்றிலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததோ அதே போன்ற ஒரு நிலையை தேர்ந்தெடுக்க BCCI முடிவெடுத்துள்ளது. அதன் முதல்படியாகத்தான் இலங்கை தொடரில் இந்த நடவடிக்கையை BCCI எடுத்துள்ளது. சீனியர்கள் இல்லை என்றால் இந்திய அணி எப்படி இருக்கும் என ரசிகர்கள் கவலையில் இருக்கலாம். ஆனால் இந்திய அணியின் பலமானது மேலும் அதிகரித்துதான் இருக்கிறது என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக தொடக்க வீரராக இருந்த KL ராகுல், ரோஹித் சர்மா ஆகியோர் T20 அணியில் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியின் மைனஸ் பாயிண்டாக இருந்தது தொடக்க வீரர்கள்தான். இதனால் அவர்கள் நீக்கப்பட்டு இசான் கிசான், சப்மன் கில், ருத்ராஜ் கெய்வாட் ஆகிய மூன்று பேருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ருத்ராஜ் அவர்கள் விளையாட அதிக வாய்ப்புகள் இல்லை. இதன் காரணமாக இசான் கிசான், சப்மன் கில் என வலதுகை இடதுகை பேட்ஸ்மேன்கள் ஜோடியாக களமிறங்கலாம். அதேபோல தற்போது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டியானது வருகின்ற 3ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக வார்ம போட்டியிலும் விளையாடி வருகின்றனர். அதில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற வார்ம போட்டியில் நம்ம ஜடேஜா அவர்கள் என்ட்ரி கொடுத்துள்ளார். என்னதான் இவரை ஸ்குவாடில் எடுக்கவில்லை என்றாலும் தற்போது கம்பேக் கொடுக்க பயிற்சி போட்டியில் களமிறங்கியுள்ளார். அதில் இவரின் அதிரடியை பார்த்து இலங்கை வீரர்கள் கதிகலங்கி போயுள்ளனர். அந்தளவிற்கு ஒரு சம்பவத்தையும் இவர் செய்துள்ளார். இவர் சந்தித்த 65 பந்துகளில் 207 ரன்களையும் அடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் 30 சிக்ஸர்களும் 4 பவுண்டரிகளும் அடங்கும். இவரின் இத்தகைய அதிரடியான பேட்டிங்கால் இவரை இலங்கை தொடருக்குள் கொண்டு வர BCCI தற்போது ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.